गोपाल இவங்க பார்க்க வந்திருக்காங்க யாருன்னு தெரியலப்பா என்னையா பார்க்க வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கறீங்க என்ன நிலைமை உங்களுக்கு தெரியாதா நாளைக்கே வந்து அண்ணிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போயிட்டீங்க நியாயமா நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல நீ யாரு இவளை பார்த்தா யாருன்னு கேட்டீங்க இந்த கேள்வியை நீங்க இப்ப கேட்டிருக்கூடாதியா அன்னைக்கே கேட்டிருக்கணும் அவளை பார்த்து சிரிச்சு காதல் மொழி பேசுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும் ஒரு உலகம் எல்லாம் கண்ணனின் சீடனா பக்தனா வேஷம் போட்டு இப்படி கண்ணில படுற கண்ணி பெண்களை எல்லாம் கதைக்கு எரியறதா உங்க வேலைன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மரியாதையா பேசு கௌரவமான குடும்பம் கௌரவமான குடும்பத்து பிள்ளை செய்யற காரியத்தை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு உங்க பேரனையே கழுவியா யாருன்னு தெரியல நிஜமா சொல்றேன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததும் இல்லை என்ன நடந்தது எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்னென்ன நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்துடுச்சு உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்க போலி வேஷத்தையும் புனிதமான வார்த்தைகளையும் நம்பி முதல்ல என்னையே நான் மறந்தேன் இப்போ நீங்களே என்ன பார்த்துட்டீங்க எனக்கு வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் ஐயா நடந்ததெல்லாம் நான் சொல்றேன் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அடி பைத்தியக்காரி இதுக்கு மேல இந்த வீட்டுல இனி நியாயம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ஓடி போலாம் தாத்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இந்த பயங்கரமான குழப்பத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அவங்க யாரு எந்த வகையில நான் அவங்களை ஏமாத்தினேன் எனக்கு ஒண்ணுமே புரியுது கோபால் கொஞ்சம் பொறுமையாயிரு நான் போய் அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டேன்